ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி. பைனா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த சேனல்ல நம்மளால ரெகுலரா வீடியோ பார்க்க முடியாது. பட் கவலைப்படாதீங்க, நம்ம இன்னொரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த சேனல் அப்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா அப்படின்னு. அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். டெய்லி எப்பவும் போல ரெகுலரா இந்த சேனல்ல வீடியோ பார்க்க முடியலனாலும் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல சே ஒரு 1 week once அந்த மாதிரி வந்து நான் இதல கொஞ்சம் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த ப்ராப்ளம்லாம் சரியான உடனே வழக்கம் போல இந்த சேனல்ல எப்பவும் போல டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல புது சேனல் ஆரம்பிக்கலாமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இதே சேனல்ல கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு தைரியத்துல தான் உங்க கூட சேர்ந்து இந்த புது சேனல் ஸ்டார்ட் பண்றோம். ஹோப் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒருவேளை பை சான்ஸ் நமக்கு சாதகமா திங்ஸ் அமையலன்னா இந்த சேனல் பிளாக் ஆறதுக்கு மேபி சான்சஸ் வரலாம். அதுக்கப்புறம் உங்க கூட என்னால பேச முடியுமா இந்த சேனல்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கேன், இது சரியாயிடும் நம்புறேன். பட் இன்கேஸ் அப்படி நம்மளால இந்த சேனல்ல ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் அதிகமா மிஸ் பண்ண போறது நம்ம கமெண்ட் செக்ஷன் தான். ஏன்னா இந்த சேனல்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. கமெண்ட் செக்ஷன் எப்பவுமே ஃபில்டா இருக்கும், அவ்வளோ ஜாலியா இருக்கும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சினிமா பார்த்துட்டு இந்த சீன் சூப்பரா இருக்குல்ல, அந்த சீன் செம்மையா இருக்கு, இது செம்ம மொகையா இருக்குப்பா, இது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியுமா. அந்த மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அண்ட் நிறைய பேர் உங்களோட அனுபவங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிருந்தீங்க. அதுதான் நான் ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கே கொஞ்ச நாள் டவுனா இருந்துச்சுன்னா நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், எனக்கு ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்பதான் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ்னஸ் கிரியேட் பண்ண நிறைய கமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி அதை தான் மிஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எல்லா ஐடியுமே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ஐடிஸ் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. நான் அவ்வளோ சீக்கிரம் ஐடிஸ் மறக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க கொஞ்ச நாள் லேட்டா வந்தீங்கன்னா கூட நான் நிறைய பேருக்கு கேட்டிருப்பேன், என்ன ரொம்ப நாளா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியில இருந்து சரியா மெசேஜ் பண்ணலன்னா என்னாச்சு, எனக்கு உங்க மெசேஜ் பண்ணலன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியும் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம புது சேனல்ல வந்து மறுபடியும் இதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஃபன்னா ஜாலியா நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன், நம்புறேன். நான் ஒரே ஒரு பர்சனுக்கு குறிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது 2-3 நாளைக்கு ஒரு வியூ கூட வரல. எனக்கு வந்து புரியல இந்த யூடியூப் அல்காரிதம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னடா நம்ம வீடியோ போட்டோமே ஒருத்தருக்கு கூட நம்ம வீடியோ பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் டல்லா தான் இருந்தேன். அப்ப ஒரு ரே ஆஃப் ஹோப்பா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ண வியூவர் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, பிரீதா தேவஹர்ஷன். தேங்க்யூ சோ மச் மா, உங்க கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம வீடியோவும் யாரோ ஒருத்தர் பார்த்து அதை கமெண்ட் பண்றாங்கன்னு அந்த கமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் அவங்க ரொம்ப கியூட்டா கிரீன் ஹார்ட் எல்லாம் போட்டு அனுப்புவாங்க. கொஞ்ச நாள் அவங்கள காணும், ஹோப் ஷி இஸ் ஃபைன். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம புது சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டு போனோம்னா அத்தனை பேரோட ஐடிஸும் சொல்லணும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் ஐடி சொல்ல எனக்கு மனசு வரல. எனக்கு இந்த சேனல் மூலியமா ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அண்ட் அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு யூடியூப் ஃபேமிலி எனக்கு அமைஞ்சது. அண்ட் இது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச். அண்ட் வித் அ வெரி ஹெவி ஹார்ட் அண்ட் திரும்பவும் நம்ம இதுல வீடியோ போடுவோம் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட கொஞ்ச நாள் இந்த சேனலுக்கு நம்ம பாய் சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜேர்னியை புது சேனல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அண்ட் நான் வீடியோ அப்லோட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்க போயிட்டு ஆஸ் யூஷுவல் வீடியோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ கிளம்பலாமா? வெயிட் பண்ணுங்க, நான் என்னைக்கு வீடியோ இப்படி முடிச்சிருக்கேன்? நம்ம சேனலுக்கே உண்டான ரெகுலர் அவுட்ரோ கொடுக்கணும்ல, என்னது? அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல உங்களை வந்து கூடி சீக்கிரம் மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, ஹேவ் லவ், சியர்ஸ், பை பை மக்களே.